ஹலோ நண்பா, இது உங்கள் ஏஜே வாய்ஸ் ஓவர். நம்ம இப்போ என்ன அனிமி பார்க்க போனால் எமால்டிடி எபிசோட் நம்பர் 23 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் புதுசாக வந்திருப்பீங்க சில பேர், அவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க. அப்புறம் பழைய ஆட்கள் அப்புறம் புது ஆட்கள் எல்லாம் சேர்ந்து லைக் போட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ எபிசோடை பார்க்க ஆரம்பிக்கலாம். போன எபிசோடு என்ன நடந்ததுன்னா, ரெண்டு மணி என்ன பண்ணியிருப்பான், ஒரு போர்ட்டல் கிரியேட் பண்ணியிருப்பான். அந்த போர்ட்டல் மூலியமாக சில மாஸ்டர்ஸ் எல்லாம் அந்த இடத்துக்கு வர வச்சிருப்பான். கொஞ்சம் கூட தெரியாத நம்ம ஹீரோ சில கொலக்காரன் கூட பயங்கரமாக சண்டை போட்டுருக்கான். அப்போ சடனாக அந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இது இன்னொரு பார்க்கே கொடூரமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம மூசினியை பார்த்தா, இது ஸ்கை ரைஜின் தானே, இது எப்படி இந்த இடத்துக்கு வந்து தெரியுமே, அதையே வர வச்சிருக்காங்கிறமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்கும்போது என்ன கண்டாவீருங்கிறமே கேட்டுட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ என்னென்ன சொல்கிறான்னா, இது ரொம்ப பவர்ஃபுல்லான மாஸ்டர், இதை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம், இதோட பேர் ஸ்கை ரைஜின். அது கேட்ட நம்ம ஹீரோ, நீ ஸ்கை ரைஜின் நான் சொன்னங்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கு சின்ன ஃப்ளாஷ்பேக் வருது. ஒரு புக்கை படிச்சிருப்பான், அந்த டீமன்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் இந்த ஸ்கை ரைஜின் இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இதை சமாளிக்கிறது கஷ்டம், சில மாஸ்டர்ஸ் சேர்ந்தால் தான் ஒரு ஸ்கை ரைஜினே கொள்ள முடியும், ஆனா இத்தனை வந்து எப்படி சமாளிக்க போறாங்கிறமே சொல்லிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றா, நீ அதை பற்றிலாம் கவலைப்படாது, எனக்கு தெரிஞ்சு மோசினி எல்லாத்தையும் போய் பார்த்துப்பாங்க, அந்த டெசிபிள்ஸ் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல், அவங்க டீம் ஒர்க்கு அவங்க முடிச்சிருவாங்கிறமே சொல்லிட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துல நம்ம சீனியர் இருக்காங்கல்ல, மோசினியர், அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க, இந்த இடத்துல ரெட் டீம் ஒன்று இருக்கு, ஸ்கை ரீஜன் இருக்கு, இது ரெண்டு டீம் எப்படி சமாளிக்கிறது. சரி ஓகே, ஏன் நீ வந்து ரெட் டீம் என்ன பார்த்துக்கோ, இங்க இருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லா டீமே நான் பார்த்துக்கிறோங்கிறமே சொல்லிட்டு அவங்க ஸ்பாட் பர்மிஷன் சொல்றா. சொன்னிருக்கமா அவங்க ஃபார்மேஷன் வராங்க, அதை பிரேக் பண்ணுறதுக்காக ஸ்கை ரீஜன் வந்துட்டு இருக்கு, பயங்கரமா அட்டாக் பண்ணிருக்கு. இவங்க ஸ்குவாட் எல்லாமே சேர்த்து ஒரு ஷீல்டு மாதிரி இந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதை பிரேக் பண்ணுறதுக்காக ஸ்கை ரேஜ் பயங்கரமாகவே அட்டாக் பண்ணிட்டு இருக்கு எல்லா ஸ்கை ரேஜ்னா. அதே சமயத்தில் நம்ம யான் வந்து அந்த ரெட் டீமன் கூட சண்டை போட்டுருக்கா. அப்போ சிரிச்சுக்கிட்டு என்ன சொல்றேன், அவங்க கூட சண்டை போடுறது எனக்கு பிடிச்சிருக்குதா, ஆனால் இந்த இடத்துல ரொம்ப சத்தமாக இருக்குது, நம்ம தனியாக போய் சண்டை போடலாம். அதை கேட்டதுக்கு போய் யானை ஓப்பன் ஆகி போகிறான். அதே சமயத்தில் அந்த ஸ்கை ரேஜில் அந்த ஃபார்மேஷனை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அப்போ நம்ம மூசினியர் சொல்கிறனா, நம்ம ஸ்பிரிச்சுவல் எல்லாத்தையும் ஒன்றா சேருங்க, ஒரே சோட மாட்டுங்க, அப்போ மட்டும் தான் நம்மளை சமாளிக்க முடியுங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. அதே சமயத்தில் எல்லாருமே அந்த இடத்துல அவங்க ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியாக ஒன்றா சேர்த்து இருக்காங்க, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபார்மேஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக. அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் இடத்துல கிரியேட் பண்ணாங்க, ஒரு பெரிய கட்டியார் மாறுது. அதை பார்த்ததுக்கப்புறம் ஸ்கை ரேஜிங் வந்து அட்டாக் பண்ண பார்க்குற, அது ஈஸியாகவே ஒரே சர்க்கிளில் ஒன்று முடிச்சு விட்டுறாங்க. அதை பார்த்ததுக்கு மற்ற ஸ்கை ரேஜிங்னா அந்த ஃபார்மேஷனை பிரேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ உள்ள ஃபார்மேஷனில் ஒரு ஸ்வாட் மட்டும் ஷேக் ஆகிட்டு இருக்கு. அதை பார்த்ததுக்கப்புறம் மூசி நீ என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த டிசிபிள் என்ன சொல்கிறேன்னா, இது என்னோட ஃபோனே இல்லை, இது எப்படி என் கண்ட்ரோலில் வரும், என்னால் அதை சமாளிக்க முடியலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. முடிஞ்சளவு நீ இப்போ சமாளிக்க ட்ரை பண்ண, இப்போதைக்கு நமக்கு வேறு வழி இல்லை, நம்ம கொஞ்சம் தான் டைம் இருக்குது, சீக்கிரமாக இருக்கிற எல்லாருமே முடிச்சாகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஸ்வானை மேலே எடுத்துகிட்டு அப்படியே போவார் இருக்கிறாங்க. இவனாலேயும் அது டாஸ்க்கு பிடிக்க முடியல, ஏன்னா ஸ்வான் தான் நம்ம ஹீரோ கிட்டே இருக்குது. அப்படியே அவங்க மேலே போன ஸ்வாடை அப்படியே திருப்பி வச்சு சில ஸ்கை ரீஜினை கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த ஸ்வாட கீழே வந்துட்டு இருக்கு, அவங்க ஸ்கை ரீஜினு இருக்குது, இருக்கிற எல்லாத்தையும் முடிஞ்சளவு கொண்டுட்டு இருக்காங்க. அது ஃபார்மேஷனை பிரேக் பண்ணுறதுக்காக பக்கத்தில் வந்துட்டு இருக்கா. அந்த ஃபார்மேஷனை பிரேக் பண்ண முடியாமல் நம்ம சீனியர் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை மூவ் சீனியர் அப்போ அது என்ன பண்ணுறதுன்னா, ஸ்கை ரீஜின் வந்து ஒரு ஃபைவ் ஃபார்மேஷனில் வந்து அட்டாக் பண்ண பார்க்குறது. அப்போ அந்த டிசபிள் இருக்காது, அவன் என்ன சொல்கிறான், அந்த ஃபார்மேஷன் பிரேக் ஆகி நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ மூசியை கொஞ்சம் நேரம் தாக்குப்படி, இப்போதைக்கு நமக்கு வேறு வழி இல்லை. அந்த ஃபயர் ஃபார்மேஷன் இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு. இது எல்லாம் கவனிச்சதுக்கப்புறம் நம்ம சீனியர் என்ன சொல்கிறான்னா, இதுக்கப்புறம் நமக்கு வேறு வழி இல்லை, முடிஞ்சளவுக்கு தாக்குப்பிடிக்க ட்ரை பண்ணுங்க. அப்போ அந்த ஸ்வாட் இருக்குல்ல ஃபார்மேஷன், அது அப்படியே பிரேக் ஆகாமல் கிளிச் ஆகிட்டு இருக்கு. அதை நம்ம ஹீரோ நோட் பண்ணி என்ன நடந்திருக்குன்னு புரியலங்கிறமே. அப்போ நம்ம யானை இதை பார்த்துட்டு என்னென்ன நடக்குது, அந்த ஃபார்மேஷன் பிரேக் ஆகி நினைக்கிறேன்னு, அந்த ஃபயர் அட்டாக்கால் நம்ம டிசபிள்ஸ்க்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணலாம், போய் காப்பாடணுங்கிற மாதிரி நினைக்கிறான். அப்போ கண்டிப்பாகவே இந்த ரெண்டிமன் வந்து இவனை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். டேய் சண்டேல கவனம் வைடா சொல்லிட்டு இருக்க மாதிரி இவன் போய் அங்கே காப்பாண்ட போகிறான். அதை பார்த்ததுக்கப்புறம் நமக்குள்ள பிரச்சனையே முடியல, நீ எங்கடா போற, நம்ம பிரச்சனையை முடிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னும் அவனை போக விடாம தடுத்துட்டு இவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த ஃபயர் அட்டாக் போய் அதே சமயம் ஸ்வால் ஃபார்மேஷன் வேறு தேவை அட்டாக் பண்ணுது. அப்போ அந்த ஃபயர் ஃபார்மேஷன் டிஸ்டர்ப் பண்ணிடலாங்க, இல்லாமல் ஸ்வால் ஃபார்மேஷன் பிரேக் ஆகிடுச்சு, உங்களுக்கு இன்னொரு அட்டாக் தாக்க முடியாது. அதே சமயத்தில் அந்த மாஸ்டர்ஸில் இன்னொரு ஃபார்மேஷன் கொடுத்து திரும்பி ஃபயர் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணலாங்க. அப்போ நம்ம ஈரோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான், இந்த ஃபார்மேஷன் பிரேக் ஆகிடுங்க, இந்த ஒரு வாட்டி தாங்கவே முடியாதுங்கிற சொல்லிட்டு இருக்கான். அதே சமயம் நீங்கள் எல்லாருமே தாண்டி அந்த கொள்ளைக்காரங்கள்லாம் இவங்க கீழே விழுவ போகிறாங்க, அட்டாக் பண்ண சொல்லிட்டு இவங்க எல்லாம் அங்கே போயிட்டு இருக்காளோ. அப்போ காமி என்ன சொல்கிறேன்னா, இது எல்லாத்தையுமே நீண்ட காரணம், அந்த சோடை வந்து நீ எடுக்காம அவங்கள்ட்ட இருந்திருந்தா அந்த ஃபார் ஃபார்மேஷன் பிரேக் ஆகிருக்க உங்களை எல்லாத்தையும் காரணம் நம்ம ஈரோ அதை பதிவு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஈரோ வாழ முடி, இப்போ நம்ம சண்டை மட்டும் போன தேவையில்லாத சீட்டை பற்றி குளிர்ச்சாக சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே அங்கே அட்டாக் பண்ண போயிட்டு இருக்காங்க. அந்த ஃபார்மேஷன் வச்சு திரும்பி அந்த ஃபயர் அட்டாக் அட்டாக் பண்ண போயிட்டு இருக்காங்க, கொஞ்சம் தாக்கு பிடிக்குங்கிறது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஃபயர் அட்டாக் போன வாண்டி வந்துடும், இந்த வாட்டி மோசமாக வந்துட்டு இருக்கு. அந்த கொள்ளைக்காரங்களும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக கீழே வந்துட்டு இருக்காங்க. இந்த ஃபார்மேஷனை வச்சு அவங்க டேரக்டாக வந்து அந்த ஃபயர் அட்டாக் அட்டாக் பண்ணுறாங்க. அந்த ஃபயர் ரேஞ்சும் அவங்க எல்லாமே தயாராக இருக்கு. இவங்க எல்லாருமே பயங்கரமாக சண்டை போட்டுருக்காங்க.
நம்ம யானை கூட சமாளிக்க முடியல. அந்த ஃபயர் அட்டாக்கும் அதே சமயத்துல நம்ம சால்வ் ஃபார்மேஷன் வேற தான் மோருது. அதுல ஃபயர் அட்டாக் டிஸ்ட்ராய் பண்ணாங்க, அதே சமயத்துல சால்வ் ஃபார்மேஷன்ல இருந்து டிஸ்டர்வ் அப்படிங்க எல்லாமே கீழே விழுந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்தா ஸ்கைரேஜ் எல்லாம் அட்டாக் பண்ண வருது டேர்தாவே. அப்ப மேம்சீனியர் அவங்க கண்ட்ரோல் வச்சு அட்டாக் பண்ணாம பாக்கிறாம அந்த அட்டாக்கை நீங்க ஈஸியாவே கையால தட்டி விடுது. இவங்க எல்லாம் கீழே விழுந்ததுக்கப்புறம் நம்ம மோசினியர் பக்கத்துல வந்து நீங்க ஓகே வந்துருவேன், நான் ஓகே தான் நீ வேலை போது. அப்ப அந்த சமயத்துல நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்காங்க, அவன் வந்து ஹீரோ வந்து கொள்ளக்காரங்க கூட சண்டை போடுவாங்க, ரெண்டு பேரும் கண்ணால பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னா, அடுத்த ஃபார்மேஷன் ரெடி பண்ணுங்க, இது நம்மளோட முக்கியமான ஃபார்மேஷன் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் அவங்க அடுத்த ஃபார்மேஷன் ரெடி ஆகலாம. சாலை வச்சு திரும்பி ஒரு கோல்டன் கல்ல ஒரு சீன் வெயிட் பண்றாங்க. அந்த இடத்துல அந்த ஸ்கேவல் பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, எலிவேட்டர் மாஸ்டர் டு தி ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிங்கிற மாதிரி சொல்றாங்க. சொன்னதுக்கப்புறம் அவங்க ஒரு பயங்கரமான ஒரு சாட் ஒன்று உருவாகுது, அதாவது பவர்ஃபுல் அந்த வெப்பனா உருவாகுது, அது எல்லா ஸ்கை இன்ஜினும் அப்படியே கட்டி போயிடலாம் அந்த இடத்துல. அப்ப நம்ம ரெண்டு மீனும் நம்ம யாரும் சண்டை போட்டுருந்தாங்களே, நம்ம ரெண்டு மீன் டிசிஷன் நோட் பண்ணிட்டு இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இவ எப்படி இதை கட்டுப்படுத்தணும் எனக்கு சுத்தமாவே புரியலங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அதை கேட்டதுக்கப்புறம் யானை என்ன கட்டுப்படுத்திட்டாங்களான்னு சொல்லி திரும்பி பார்க்கறான். அந்த சமயத்தை பார்த்து ஒரு தேரத்தோட அட்டாக் பண்றான், அந்த நம்ம யான் தப்பிச்சிடறான். அதுக்கப்புறம் அவன் திரும்பி பார்க்கறதுக்குள்ள நம்ம வந்து ரெட்டி மீன் வந்து அப்படியே அவங்களை காப்பாத்துக்காக போயிட்டு இருக்கான். அந்த ஸ்கை இன்ஜினை ரெட்டி மீன் பக்கத்துல போனதுக்கப்புறம் என்ன சொல்றான், இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, ஒரு பொண்ணு அழுதுட்டு இவ்வளவு பவர்ஃபுல் இப்படி மாஸ்டர்ஸ் இப்படி நீ கட்டுப்பாட்டு கொண்டு வந்து இதெல்லாம் நம்ப முடியல. அதை கேட்ட மோசனி, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ எவ்வளவு பெரிய ஆள் எங்களுக்கு தெரியாதா, நீ எப்படிலாம் மோசமான மாஸ்டர்ஸ் வர அப்படின்னு தெரியும். அதனால நான் முன்னாடியே ப்ரிப்பேராக இருந்தோம் எல்லாத்துக்குமே சொல்லிட்டேன், டேரக்டாகவே என்ன தட்டி போட்டுருக்காங்க, அது எல்லாமே இவங்க தூக்கி எறியிறாங்க, அப்போ இவனும் ஈஸியாக வேஸ்ட் ஆகிதான். அங்கே சுற்றி இருக்கவங்களுக்குலாம் அந்த வைப்ரேஷன் கேட்குது. அப்போ அவன் என்ன சொல்றான், இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சொல்லிட்டு இருக்க மாதிரி பின்னாடி வேன் வந்து அவன் சோடை வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த அட்டாக் போடுறது இங்கே ரெண்டு மீன் கண்டுபிடிச்சிருக்கப்போ அவன் சோட வச்சு அதை அந்த அட்டாக்கை தடுத்துட்டு இருக்கான். அப்போ அவன் என்ன சொன்னான், இந்த இடத்துல இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நம்ம யான் இது இன்னும் முடியலங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்ணியும் அட்டாக் பண்ணுறான். அதே சமயத்தில் நம்ம ரெட்டி மீன் சமாளிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் தப்பிச்சு ஓட பார்க்குறான். அதை பார்த்ததுக்கப்புறம் யான் நீ எங்களை தப்பிச்சு போடுற, நான் அவன் பின்னாடி வரேன். அப்போ அவன் என்ன சொன்னா, சரி வா முடிஞ்சா என்னை கண்டுபிடிச்சி புளிங்கிற மாதிரி சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் யானும் வேற வாங்க பின்னாடி போயிட்டுருக்கான். அதே சமயத்தில் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க, இப்போ என்ன பண்ண சொல்லிட்டு பார்த்து. அப்போ சில டிசம்பர் சப்போர்ட்டுக்காக போகிறாங்க. அப்போ நம்ம மூசிங்க நினைக்கிறேன் அந்த கொள்ளக்காரங்கள சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு கொண்டுட்டு இருக்கான். அதே சமயத்தில் நம்ம ஹீரோ வந்து கொண்டுட்டு இருக்கான். அதே சமயத்தில் பார்த்தா நம்ம யானா ரெட்டி மூணு பயங்கரமாகவே சண்டை போட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அது பயங்கரமாக ஷாக் ஆகிறேன், ஏன்னா அந்த ஃபிராட் எல்லாமே அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அந்த டிசிபிளோட ஃபிராட்லாம் இப்படி பண்ணக்கூடாது, பைத்தியக்காரத்தானுங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க புரியாமல் எல்லாமே பார்த்துட்டு இருக்கும் போது அந்த ஃபிராடு எல்லாத்தையுமே இவன் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதாவது ரெட்டிமன் வந்து யூஎஸ் ஃபிராடே வந்து இங்கிலீஷ் எகென்ஸ்டாக திருப்ப ஆரம்பிச்சிடலாம். யாரெல்லாம் அனுப்புகிறாங்களோ அந்த டிசிபிள்ஸ் பக்கமே அந்த ஃபிராடை ரிட்டர்ன் அனுப்புறாங்க. எல்லாருமே உயிர் தப்பிச்சிருக்காங்க, இருந்தாலுமே எல்லாருமே ஷாக்கில் இருக்காங்க. ஏன் ஒர்க் ஆகலாங்கிற மாதிரி அந்த இடத்துல எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மோசினி என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்கு விட்டு கொடுக்குறையா, திரும்பி இதை பண்ணுவோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் அந்த சோட திரும்பி அனுப்புறாங்க. அதே சமயத்தில் அவன் ஈஸியாக போய் எல்லாத்தையுமே டேக்கிள் பண்ணி அந்த சோட கண்ட்ரோல் எடுக்கிறான். ரெண்டு மணி நேரம் சொல்கிறதான் இவ்வளோ ஒரு முக்கியமான மூவை நான் இதுவரையும் பார்த்ததுன்னு சொல்லிட்டு சோடை எடுத்து நம்ம யானை அட்டாக் பண்ணுறான் அந்த சோடை. அப்போ நம்ம யானை அவன் சீனில் வச்சு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கான் அவனை. அப்போ நம்ம யான் முறைகளாக இல்லை திசைப்பிள்ளையே. அப்போ நம்ம சீனி என்ன சொல்கிறாங்கன்னா, சரி சோடை எல்லாத்தையுமே யான் கண்ட்ரோலுக்கு அனுப்புங்கிற மாதிரி சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் இவங்க ஃபார்மேஷன் கிரியேட் பண்ணுறாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் யான் ஃபைனலாக கொடுத்துக்கிட்டீங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபார்மேஷனில் இவனும் மிங்கிலாக தான். அப்போ ரெட்டிமன் ஓ இந்த ஃபார்மேஷன் பண்ணி நான் கேள்விப்பட்டதே இல்லை, சரி இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு பார்த்தா, அது சுவாமி இல்லை பீப்புள் தான் நம்ம யார் கண்ட்ரோல் எடுக்கிறான். எடுத்ததுக்கப்புறம் அவன் சுவல் நினைஞ்சதை அவன் கனெக்ட் பண்ணி அவனோட சுவை சொல்லாதீங்க அதுக்குள்ளே செலுத்துறான். செலுத்ததுக்கப்புறம் அந்த சுவாலில் எல்லாத்தையுமே அவன் இருக்கான். அதாவது ஒரு குளோனிங் மாதிரி அந்த இடத்துல நிறையா இருக்கான். அதை மல்டிபிளாக வச்சு அவன் இருக்கிற நம்ம ரெட்டி மூணு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிரு. இதுக்கப்புறம் நம்ம யானால கண்டிப்பா நம்ம ரெட்டி மீனை கொல்ல முடியுமா, இதுக்கப்புறம் என்ன நடக்க போது எல்லாமே அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். அதை பக்கத்துக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது AJ Voice Over.